ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பழனி ட்ரிப்போட செகண்ட் வீடியோங்க. கோவிலுக்குள்ளே வர வரைக்கும் நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஏற்கனவே 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் அங்கே உள்ளே வந்தோம். உள்ளே வந்து மறுபடியும் லைனில் தான் அனுப்புகிறாங்க, பயங்கர போலீஸ் ப்ரொடெக்ஷன். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, கேமரா ஃபோன் இதெல்லாமே ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கேமரா என்னோடது ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் அதிக நேரம் வெயிட் பண்ணி எப்படியோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ உள்ள மற்ற இடத்துல இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். கோயிலுக்கு வந்ததோட பஸ் ட்ராவலும் அப்புறம் மேலே அந்த சுற்றி பார்த்ததும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கோயில் நல்ல பெரிய கோவிலாக தான் இருந்துச்சு, நல்லா சுற்றியாச்சு, சுற்றியும் பார்த்தாச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் ஏறி வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாச்சு. இப்போ நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இப்போ அதை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போதே, நாங்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்ருக்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆக தொடங்கிருச்சு. சரி, நம்ம மழை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கீழே இறங்க தொடங்கினோம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை மேக கூட்டம் நல்லா கருப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான மழை பெய்கிறதா இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரமாக தப்பிச்சு கீழே இறங்கி போயிடுவோம். நாங்கள் மேலே ஏறி வந்தபோது இருந்த அந்த ஈரம் கூட இப்போ ஸ்டெப்பில் இல்லை. அந்த ஈரம் இல்லாத போதே இறங்கி போயிட்டோம்னா கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாகவே நடக்க ஆரம்பித்தோம். அப்போ அங்கே போகும்போது பார்த்தா அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மேக கூட்டம்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி பார்க்குறக்கு பனி பிரதேசம் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. மேலே அங்கே சுற்றி பார்த்துட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த மலைச்சாரல் வர தொடங்கிருச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டோம், இந்த பனிப்பிரதேசம் இந்த கிளைமேட் பார்க்கும்போதே கண்டிப்பாக இன்றைக்கி மழை நல்லா கொட்டி தீர்க்க போகுது, அடிவாரத்துக்கு போனால் மழையில் எங்கேயும் நிற்க முடியாது, அதனால் பேசாமல் நம்ம இங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்கிறதுக்காக இந்த மண்டபத்துக்கடி நின்றுன்னா கொஞ்சம் நனையாமையாவது இருப்போம்னு சொல்லி முடிவெடுத்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பெரிய மழை வர தொடங்கிருச்சு. நாங்கள் மண்டபத்துக்கு அடியே நின்றுட்டு நல்ல வேலை அடிவாரத்துக்கு போகலை. அடிவாரத்துக்கு போயிருந்தால் ஒரு வேளை நிற்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்குமோ என்னவோ தெரியல. பயங்கரமான மழை, 1 மணி நேரம் விடவே இல்லைங்க. நாங்கள் ஒரே இடத்துல 1 மணி நேரம் நாங்கள் ஈரத்தில் நின்றுட்டு இருந்தோம். அந்த கொட்டி தீர்க்கிற மலையிலையும் நல்லா ஜாலியாக ஏறி போகிறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் லேசான துருளாக இருந்தாலும் கூட நம்ம மலையில் நனைஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து பயங்கரமான கொட்டி தீர்க்கிற மலை, அதனால் சரி நம்ம போய் நீ நனைஞ்சு பஸ்லலாம் போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கேயே நின்றுட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி படிக்கட்டில் ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்னு. மலையில் நனைஞ்சிட்டும் இந்த குரங்கு மேலே மரத்து மேலேயே இருந்துச்சு, கீழே கூட இறங்கி வர மாட்டேங்குது. பாருங்கள் மழை இப்போ கொஞ்சம் நின்றுச்சு. இப்போ நின்னதுக்கப்புறம் மேலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக அந்த அருவி மாதிரி இருக்குது, அந்த படிக்கட்டில் அருவி மாதிரி கொட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக அந்த இடத்தையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருச்சு, தண்ணி கூட நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு அவ்வளோ மழை வந்துருச்சு. நல்லா அருவி மாதிரி கொட்டிகிட்ருக்கு, கொஞ்சம் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நாங்கள் வழுக்கி விழுந்துருவோம், அந்த அளவுக்கு ரொம்ப வழுக்குச்சு அந்த படிங்குக்கல்லாம். மெதுவாக இறங்கி ஒரு வழியாக நாங்கள் கீழே வந்துட்டோம். வந்து முடிச்சு வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் கிடைக்குமா வந்து பார்த்து வாங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். அப்போ தான் இந்த சின்ன பாத்திரங்களை பார்த்தேன், குழந்தைங்க விளையாடுற தகுந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்கள் இருந்துச்சு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி குட்டி பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. குட்டி பொருட்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்காட்டிக்கு ஒரு அழகுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினச்சேன். அதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இப்போ தம்பி இப்போ மேலே காமிச்சாங்க கொஞ்சம் திங்ஸு, அதில் வந்து 350 250ல வந்து கரண்டி இந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொருட்களையும் பார்த்தோம், ஆனால் இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்டில் இருந்துச்சு, அதனால தான் நான் இது பார்த்துட்ருக்கேன். ஒரு பண்டில் வந்து 70 80 இந்த மாதிரி பண்டில்ஸ் இருந்துச்சு, ஒரு பொருள் 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அஃபோர்டபுளாக இருந்தங்காட்டிக்கு இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பண்டல்லையும் சேம் திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருந்துச்சுன்னா 2 3 பண்டல் வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் சேம் திங்ஸ் தான் நிறையா பண்டலில் வச்சுருந்தங்காட்டிக்கு நான் அந்த ஒரே ஒரு இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அந்த குட்டி பாத்திரம் எனக்கு ஒன்று ஜெனிக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அந்த ஒரு பண்டலில் ஒரே பீஸ் தான் இருந்துச்சு. அந்த தம்பிக்கிட்ட சொல்லி இன்னொன்று கேட்டோம், அந்த தம்பியும் நிறைய தேடி பார்த்தாரு, ஒரே பீஸ் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 250 350 சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பண்டலில் என்னென்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா ஒர்த்தபிளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது இன்னொரு நாளைக்கு வந்தால் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சேன். உள்ளில் என்ன என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டேன்.
இந்த கடையில் அந்த செட்டு ஒன்றே ஒன்று இருந்தங்காட்டிக்கு சரி வேறு கடைக்கு வந்து அந்த மாதிரி இன்னொரு செட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கேயும் நாங்கள் இன்னொன்று வாங்கிக்கிட்டோம். ஜெனிக்கு ஒன்று எனக்கு ஒன்று வச்சுக்கிறதுக்காக ரெண்டுன்னு வாங்கியிருந்தோம். இங்கே நிறைய சாமி சிலைகள், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே கடை ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தேவையான இந்த பொம்மை கார், லாரி, ஜேசிபி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அந்த கடையில். கடையை பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஒரே ஒரு இந்த மாதிரி குட்டி சாமான பண்டல் மட்டும் வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஜெனிக்கு தேவையான வளையல், பாசி இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். வழியாக நாங்கள் சுற்றி பார்த்துறது எல்லாமே முடிஞ்சிச்சு. நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்லேயே ஏறி உட்காந்தாச்சு. நல்ல வேளையாக நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த உடனே எங்களுக்கு பஸ் கிடச்சிருச்சு. நாங்கள் பஸ்ஸில் வந்து உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து தான் நான் எங்களுக்கு பஸ்ஸு எடுத்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்திலேயே இருட்டவும் தொடங்கிடுச்சு. மழை பெஞ்சு அப்பதான் நின்றுருக்குது போல இருக்கு. மலைச்சாரல் அடிச்சுட்டே இருந்துச்சு. லேசா தூறலும் இருந்துச்சு. அந்த மலைச்சாரல் அடித்ததுனால ரொம்ப குளிராகவும் இருந்துச்சு. அதனால் விண்டோஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். படியில் ஏறி இறங்குறதுனாலையும் மலையில் ஒரு மணி நேரம் நின்றுட்டே இருந்தனாலையும் ரொம்ப கால் வலி, ரொம்ப டயர்டாயிருச்சு. பழனியில் ஏற ஆரம்பிச்சு உடுமலைப்பேட்டை வர வரைக்கும் தெரியவே இல்லை, சீக்கிரமாக வந்துடுச்சு. ஏன்னா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம் மலைச்சாரல் அடிக்குதுன்னு சொல்லி. இங்கே கூட மழை கம்மியாக தான் இருக்குது. பழனியிலலாம் ரொம்ப அதிக மழையாக இருந்துச்சு. நாங்கள் போய் இறங்குற இடத்துல கோயம்புத்தூரில் மழை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வீடு போய் சேர்ற வரைக்குமே மழை வந்துட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் இறங்கின இடத்துலையும் மழை தான். நாங்கள் வீட்டுக்கு நடந்து போகலையும் மழை தான். மழையில் நனைஞ்சிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதுவும் ஒரு நல்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் வாழ்பொண்ணு கவிதா விடைபெறுகிறேன். டாடா, பாய் பாய்.